ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சவுண்ட் கவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கல பர்பி செய்ய போகிறோம். நான் வந்து இன்றைக்கி விறகடுப்பில் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு வேர்க்கல் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வெடிச்சு வருது பாருங்க. இப்போ வந்து அணு கம்மி பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறுட்டோங்க. ஆறின பிறகு நம்ம தோல் உரிச்சிடலாம். வேர்க்கடல ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். நான் கரும்பு சக்கரை வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட 2 ஏலக்காய் நசி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி அடுப்பில் வச்சிடலாம். கை விடாதமாக கலந்துகிட்டே இருக்கேன். அனல் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இந்த கடல் மிட்டாய் செய்கிறதுக்கு பாகுதம் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து தண்ணியில் எடுத்து விட்டால் தண்ணியில் வந்து கரையக்கூடாது, உடையிற பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். ஒட்டாது இருக்கிறதுக்காக நெய் தடவிருக்கோம். பாருங்க, நல்லா உடச்சி பார்த்து நல்லா உடையுது. இப்போ அண்ணன் வந்து சுத்தமாக எடுத்துட்டு நம்ம வேர்க்கடலை கொட்டி கலரிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு நெய் தடவின பிளேட்டில் எடுத்து கொட்டிடலாம். சூடாக இருக்கும் போதே கட் பண்ணாலும் சரி, இல்லைனா உருண்டை பிடிச்சாலும் சரி, சூடாக இருக்கும் போதே பண்ணிவிடுங்க. நான் குட்டி பசங்களுக்கு குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்க போகிறேன். கையில் நெய் தடவிட்டு பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து கையில் ஒட்டாது.
அவ்வளோதான் நம்மளோட வேர்க்கடல பர்பி தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.